வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் CRH. ஆளுநர் நிகழ்த்திய உரைக்கு விசிகா தலைவர் திருமா வரவேற்பு. தமிழ்நாட்டினுடைய 16வது சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கப்பட்டது. அதில் உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் நிகழ்த்திய உரைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இது அனைவருக்குமான அரசு இதுவென காட்டும் தருணம் இது. அதற்கான உரைதான் இந்த ஆளுநர் உரை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், கொள்கை உறுதி கோட்பாடு ஆகியவற்றில் திடமான நம்பிக்கை உறுதியோடு புலப்படும் விதமாக ஆளுநர் உரை அமைந்திருக்கின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கான அரசினுடைய முயற்சியாக, பொருளாதாரத்தினுடைய மேம்படுத்துவதற்காக முதல்வருக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் ஆளுநர் உரை வாயிலாக தெரிவித்தது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை வரவேற்பு அளிக்கும் விதமாக அந்த உரை அமைந்திருக்கிறது என்று. அரசாங்கத்தினுடைய முன்னுரிமை, அதனுடைய கொள்கை உறுதி ஆகியவற்றை புலப்படுத்தும் விதமாக ஆளுநர் உரை அமைந்திருப்பது மிகுந்த மனநிறைவை அளிக்கின்றது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல், ஆளுநர் உரையில் முக்கியமான பல்வேறு அம்சங்கள் இருந்தாலும் கூட அரசு வேலைவாய்ப்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற அறிவிப்பு, இளைஞர்களுக்கு குறிப்பாக நம் தமிழ் உணர்வாளர்களுக்கு பெரும் நம்பிக்கை தருவதாகவும் இருக்கக்கூடிய அறிவிப்பாக அமைந்திருக்கின்றது. அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தொல் திருமாவளவன் அவர்கள் பாராட்டி வரவேற்றிருக்கின்றார்.